دي قرعة دي منها بعد ما தரைக்கும் பலகைக்கும் இடையிலான உராய்வு கூடகம் மீவாகும். தரையில் குட்டி நகராதவாறு கயிற்றில் பிரயோகிக்கக்கூடிய உயர் விசை. இப்ப தலையில ஒரு குட்டி இருக்குது. அந்த குட்டியில மனிதன் நின்று கயிற்ற பிடிச்சு இருக்கிறார். இப்படி கைதை பிடிச்சிருக்கிறார். இப்ப இந்த குட்டி அசையாதவாறு பிரயோகிக்கக்கூடிய உயர் விசை என்ன அப்படின்னு கேக்குறாரு. சோ மனிதன் தெளிவு கேபிட்டல், குட்டியின் தெளிவு சிம்பிள். இப்ப இந்த விசையை குறிச்சீங்கன்னா இந்த மனிதன் கைதை பிடிச்சிருந்தா அந்த கயிறு மனிதனை பிடிச்சு தூக்கும். இப்ப இந்த கையில புடிச்சிருக்கு, இந்த கையில என்ன செய்யும்? இங்க புடிச்சிருக்கு. இது இங்க போவா கேட்க உராய் விசயம் கருது. இனி இவ ரெண்டு பேரையும் மொத்த செவ்வன் மருதாக்கும். இந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து போறோம். இப்ப இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் இல்ல, மேலாகிற விசை கீழாகிற விசை தமிழ் நிலைக்கு தயங்கலையே. அப்ப நிலைக்குத தொலைப்பறை விசைய பாருங்க. மனிதனையும் குட்டியையும் சேர்த்து பாக்குறீங்க. மனிதனையும் குட்டியையும் பார்த்த மேலதாக்குற விசை என்ன? டீயும் ஆர். அப்ப இந்த டி பிளஸ் ஆர்ன்றது எனது ஜமன் எம் பிளஸ் எம் ஜி தான். அப்ப இதுல இருந்து ஆரை கண்டிங்கன்னா இத டீய கூட கழிக்கணும். எம் பிளஸ் எம் ஜி மைனஸ் டி, அதுல ஒரு டி வேணும். இந்த டீய விட்டுருவீங்க, அது கவனமா இருக்கும். இது மேலதாக்குற விசை கீழாகிற விசை தான். அப்புறம் கிடைத்திசையில பாத்தீங்கன்னா எல்லை சமல் நிலை இருக்கண்டா. ஏன் எங்களை என்ன கேட்டது? உயர் விசாரணை கேட்டது மேக்சிமம் விசை இயங்க எத்தனைக்கும். அப்ப எல்லை சமல் நிலையில இந்த டீம் எஃப்எம் சமல். அப்ப இது எல்லை ஒரு ஆவிசை. அப்ப கிடையா விசையை போட்டீங்கண்டா டி இஸ் ஈக்வல் எஃப். எஃப்க்கு என்ன போடுவோம்? மியூ இன்டூ ஆர். அப்ப டி இஸ் ஈக்வல் மியூ இன்டூ ஆர். ஆருக்கு இல்ல போடலாம் மியூ இன்டூ எம் பிளஸ் எம் ஜி மைனஸ் டி. இப்ப இங்கேயும் ஒரு டி இருக்கு, இங்கேயும் ஒரு டி இருக்குது. அப்ப எழுதும் மியூவால உள்ள பெருக்குங்கோ. மியூவால பெருக்கா டி சமம் மியூ இன்டூ எம் பிளஸ் எம் ஜி மைனஸ் மியூ டி. எங்க சொல்லுவாங்கோ டி பொறுத்தா ஒன் பிளஸ் மியூ சமம் மியூ இன்டூ எம் பிளஸ் எம் இன்டூ டி. அப்ப டி சமம் mu m plus m g over 1 plus m. எத்தனாவது விடை? நான்காவது விடை. இருபத்தி ரெண்டாம் விலையை பாருங்க என்னவா படத்தில் காட்டியவாறு ஒரு சுவரில் ஒரு குட்டி வைக்கப்பட்டு 10 நியூட்டன் விசையினால் எல்லை சமநிலை ஏற்படப்படுகின்றது. குட்டிக்கும் சுவருக்கும் இடையிலான உராய்வு கூடகம் 0.2 N. குட்டியின் நிறை. இப்ப ஒரு சுவருக்கு முன்னால ஒரு பொருளை வச்சு என்ன செய்யறார்? 12 10 நியூட்டன் விசையால பேடப்படுது. ஓகே, அப்ப 10 நியூட்டன் விசையை கொடுக்க எல்லை சமநிலையில இருக்கணும். அப்ப நீங்க 10 நியூட்டன் விசையை கொடுத்தா இங்க செவ்வன் மருதாக்கம் என்னவா இருக்கும்? 6 10 நியூட்டனா இருக்கும். இனி இது கீழே வர பார்க்க இது இந்த நிறையால எம்ஜி ஆல இது கீழே வர பார்க்க உராய் விசம் எழுத இது இந்த உராய் குணம் 0.2. அப்ப இப்ப எஃப் இஸ் ஈக்குவல் எம்ஜி. என் கீழே இயங்கலா கீழாகிற விசம் எழுதாகிற செய்யலாம். எஃப் இஸ் ஈக்குவல் எம்ஜி. இப்ப எஃப்க்கு என்ன போடுவோம்? F7 mu R ஆனது. அப்ப mu into R is equal mg. mu 0.2. 7 மருதாக்கம் என்ன? 7 மருதாக்கம் 10. 7 mg தான் கேள்வி. அப்ப mg is equal 2 நியூட்டன். அப்ப அந்த குட்டியின் நிறை 2 நியூட்டன். எத்தனாவது விடை? முதலாவது விடை.
இருபத்தி மூணாம் லேபர் என்னவா இருபத்தி மூன்று தீட்டா சாய்வுடைய சாய்தான் ஒன்று எம்திணிவுடைய பொருள் ஒன்று சமநிலையில் உள்ளது. அந்நிலையில் பொருள் மீது தளம் பிரிவு வைக்கும் விசை. இப்ப தீட்டா சாய்வுடைய சாய்தளம் அதுல எம்திணிவுடைய பொருள் இருக்குது. என்ன கேட்கிறார் இந்நிலையில் பொருள் மீது தளம் பிரிய வைக்கும் விசை. இப்ப பொருள் நிறைக்கிறது அப்ப இது சமநிலை இருக்கணும் என்றா மேலுக்கு ஆர் என்ன விசை வேணும் எம்ஜி என்ற விசை வேணும் விளைவு விசை எம்ஜியா வேணும் அதுக்கு அதை எப்படி கொடுக்கும் ஒன்று செவ்வன் மல்லாக்கமா கொடுக்கும் உராவிசையா கொடுக்கும். அப்ப அந்த செவ்வன் மல்லாக்கத்தினே உராவிசையின் விளைவு எம்ஜி தான் எம்ஜி இருக்குண்டா அது சமநிலையில் இருக்கணும் மேல் நோக்கி எம்ஜி வரும். அப்ப தளம் இந்த பொருள் கொடுத்த மருதாக்கம் கேட்டா எம்ஜி விளைவில் மருதாக்கம் எம்ஜி செவ்வன் மருதாக்கம் கேட்டா தான் எம்ஜி கொஸ்டின் வேணும். உராய் விசையன் கேட்டா எம்ஜி சைன்டிதா அது ரெண்டு விளைவில் எம்ஜி. ஓகே அப்ப எத்தனாவது விடை நான்காவது விடை இருபத்தி நாலு என்னவா ஒப்பமான கிளையான கண்ணாடி பரப்பின் மீது அசையாது நிற்கும் பையன் ஒருவன் பந்தொன்றை தீசமன் நேர சீரோ நேரத்தில் நேர் முன்னே உள்ள சுவரை நோக்கி சுவரின் மீது பந்தை அதற்கு செங்குத்தாக எறிகின்றான். அந்த ஒப்பமான தளத்தில் நிற்கிறான் இது சுவர் பந்தொன்றை எறிகிறார் செங்குத்தறிகள் அதுக்கு நோக்கி பந்து சுவரின் மீது பூரண மீள்தன்மையுடைய மோதுகையை நிகழ்த்தி பின்னடைகிறது. ஜூவோட போய் அடிச்சா திருப்பி ஜூவோட வரும். அப்ப இந்த பந்து போய் இப்ப ஜூவோட அடிச்சுட்டு திருப்பி ஜூவோட வரும் பின்னடைகிறது. பந்து அவன் சீத்தவன் சீற்று ஜீவன் நேரத்தில் மீண்டும் என்ன செய்கிறார் பிடிக்கிறார். இச்செயற்பாடுகளில் நேரம் தீயுடன் பையனின் வேகம் மாறும் விதத்தை திறந்து வைத்து மகிழ்ந்த பையன் வேகம் எப்படி மாறுவது. இப்ப வேகம் நேரத்தோட இப்ப இந்த பந்து எரியக்க இந்த பையன் கால தீவிரத்தோடு இயங்குவார் ஏதோ ஒரு விதத்தோடு இயங்குவார். ஏன் இவர் பந்துக்கு ஒரு விசையை கொடுக்க அந்த விசையை கொடுத்தாதான் பந்து இயங்கும். பந்து இவருக்கு ஒரு விசையை கொடுக்கும் ஆனா கையை விட்டு போனாலும் அந்த விசை இருக்காது. அந்த விசை எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும் பந்து அங்க குடுக்க பந்து எரியும் வரைக்கும் தான் இருக்கும். எரிஞ்சோட விசை பூச்சியம் அப்ப அதுக்கு என்ன செய்வார் வேறு மாணவத்தோடு இயங்குவார். அப்ப ஓய்வுல இருந்து வீக்கம் வரும் வரைக்கும் அந்த எந்த எரிகிற நேரம் கொஞ்சம் தானே அந்த நேரத்துல நாங்க புறக்கணிச்சு விடணும் அதுக்கு இருக்கிறது இருக்கும். அப்ப இவர் வீடுகளோடு இயங்குவார் நான் இந்த பக்கத்துல இயங்குறேன். நான் இப்ப படத்தை மாத்திக்கிறேன்னா அந்த பக்கத்துல இயங்குறேன். இப்படி ஒரு படம் இருந்தீங்கன்னா மனிதன் இங்க பந்து இங்க அறியலான்னு இவர் இந்த பக்கத்துல இயங்குவேன். அப்ப ஏதோ ஒரு திசையில எங்க போற மனிதன் அந்த பக்கத்தை வி என்ன எடுக்கிறோம். அப்ப இந்த பக்கத்தை பிளஸ் என்ன எடுப்போம் தி. பிறகு இப்ப இந்த பந்து போய் கைக்கு வரும் வரைக்கும் இவர் இயங்குவார் மாறாக்கது ஏன் ஒப்பமான தளத்துல இயங்குறார். மாறா கதியோடு இயங்கினவர் இப்ப பந்தை பிடிக்கிறார். இப்ப பந்தை பிடிக்க என்னடா இவருட பந்து வருது ஜூவோட இவர் வியோட இயங்குறார். இவர் பந்தை பிடிக்க உங்களுக்கு தெரியும் பந்தை பிடிக்கிற பந்து வந்து இவர் அடிக்கும். அப்ப இவர் பந்து இவர் அடிக்க இந்த பக்கத்துல விசையை கொடுக்கல இவர் பந்துக்கு அந்த பக்கத்துல விசையை கொடுத்தார். அப்ப இப்ப மனிதனை பொறுத்தவரையில இயங்குறது விசையில விசோடி பண்ணுது. அப்ப என்ன நடக்கும் இவற்ற வேகம் கூடும் ஆனா ஒரு கட்டத்துல ரெண்டும் ஒரே வேகத்துடைய விசை இருக்காது. இப்ப கொஞ்ச நேரத்துல விசை இல்லா போயிடும். அப்ப இப்ப ரெண்டு பேரும் என்ன இதை விட கூடிய வேகத்துடைய
என் மனதில் இப்ப இயங்குகிறது தேர்தல் விசாரிப்படுதல்ல. அப்ப வேதம் கூடி இருக்கும், அந்த கூடின வேதத்தோடு இப்ப இயங்குவன். அப்ப இதை விட கூடி அந்த மாறுற நேரத்தை நான் புறக்கணிச்சு கொண்டேன். சடனா கூட்டுற மாதிரி கேட்கும். ஓகே, அப்ப இப்ப வேதம் என்ன செய்யும்? அதிகரிச்சு மாறாது. அப்ப எத்தனாவது விடை? மூன்றாவது. ஓகே, பிடிக்கைக்குள்ள இயங்குற திசையில விசாரிப்படும். இதுக்குதான் இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் பந்த பிடிக்க என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க, பந்து இப்படி பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. என் பந்து அடிக்கைக்கு நோகும், அப்ப பந்து இப்படி பிடிக்கணும். என் பந்து இயங்குற திசையில இயங்கினா அந்த பந்து யாருக்கு விசையை கொடுக்கறதுக்கு ஏறாது, கூட விசையை கொடுக்கல. அப்ப இப்படி பிடிச்சா ஈஸியா பிடிக்கலாம், ஆனா கை நோவாகும். இல்ல வச்சிருந்து பிடிச்சா வந்து அடிக்கிற வேகத்துக்கு வெக்கத்தக்கமா நோவும் கை. அதுக்குதான் பந்தை பிடிக்க இப்படி பிடிக்கும். திசையில் ஒவ்வொன்றும் பீபெருமனுடைய விசைகள் ஒன்றுடன் ஒன்று 45 பாகை கோணத்தை ஆக்குமாறு 7 ஒருதள விசைகள் தாக்குகின்றன. பொருளின் மீதான விளைவு விசை இப்ப எப்படி விசை? 7 விசை வெளிப்படுது. மேலுக்கு ஒரு பி, இங்கால ஒரு பி, இதுல ஒரு பி, இது இப்ப இந்த பி இந்த பி கேன்சல் ஆயிரும், இது இது கேன்சல் ஆயிரும், இது இது கேன்சல் ஆயிரும். அப்ப விளைவு விசை என்ன இருந்தா? அப்ப கிடையோட 45 பாகை கோணத்துல விளைவு விசை பி. அது சிம்பிள் கல் தானே. எத்தனாவது விடை? 2வது விடை. ஓகே, அதை எதிரெதிர் திசையில இருக்கிறதால கேன்சல் ஆகி விளைவு விசை பி என்ன.